வணக்கம். பேங்க் நிஃப்டி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 மினிட் கழித்து 9:16 AM பை கால் வருது. கால் வரையில் க்ரீன் கலரில் சிக்னல் மாதிரி கேண்டில்னுடைய கலர் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் காலே ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், அதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் அப்போ ஒரு 1 o'clock அப்புறம் வந்துச்சு, 43:126 செல் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஃப்ளாட் மொமெண்டம், அடுத்து நல்ல டவுன் சைட் இறங்கினால தொடர்ச்சியாக பேரிஷில் ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரைடே க்ளோசிங் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பை கால் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே வரணும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு May 8 பார்க்குறோம், 9:15 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து புல்லிஷ் மொமெண்டம் அப்படியே மேலே வந்துகிட்டே இருந்துச்சு. உடனே இந்த சார்ட் அந்த 1 மினிட் கேண்டில் அனலைஸ் பண்ணி, ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் கேண்டில் பார்க்குறோம். ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அது மூமெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே லைவாக நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த காலை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆன கால் ஒரு 2 நிமிஷம் தான், நமக்கு அதுக்குள்ளே ஒரு 100 point மூமெண்ட் கொடுத்துருக்கு, 42:956. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 42:964, 109 point கிட்டே இருக்குது. நமக்கு இப்போயே 100 point மூமெண்ட் வந்து 2 நிமிஷத்தில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம். உங்களால் பார்த்து ஆர்டர் போட முடியலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம். அது உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் கால் வரையில் மார்க்கெட் ஆர்டர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன கால் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம். அந்த புல்லிஷ் மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. அடுத்து ஒரு 10 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ 9:15 ஆரம்பித்த கால் 9:25 ஃபினிஷ் ஆயிடுச்சு. கம்மிங் வீக் தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆக போகிற 43,000 கால் ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 234 பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ 340 மேலே ட்ரேடிங் போகுது. செகண்ட் டாரட் மீன் ஒயிலில் பேங்க் நிஃப்டி அச்சீவ் ஆயிருக்கு. டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்தும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் 9:16 18,179 பை கால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா 10 minutes கழிச்சு தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ 9:26 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரீச் கொடுத்து 18,224 க்ராஸ் பண்ணியிருக்கு. 179 வந்தது 224 தாண்டியிருக்கு. நீங்கள் நிஃப்டி சார்ட்லேயும் இந்த மாதிரி சிக்னல் பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி நிஃப்டின்னு இல்லை, கமாடிட்டி அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னல் பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.